ஹோண்டாவில் CB250 ஒரு ஃபுல்லி ஃபேட் வெர்ஷன் ஒன்று வந்தது. அந்த வண்டியை ஓட்டினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 250cc கேட்டகரியில் BS4 வரைக்கும் அவன் வச்சது தான் சட்டம், அவன் சொன்னது தான் நியாயம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைவர்ஸ் நிறைய பேர் CB250யை பற்றி கேட்டிருந்தாங்க. என்னால் CB300 பற்றியோ CB250 பற்றியோ பெருசாக எதுவுமே பேச முடியலன்னா BS6ல அது ரிவைஸே ஆகலை. எனக்கும் என்னடா இவ்வளோ பேர் கேட்குறாங்களே, இதை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்கும். பட் இப்போ ஒரு யோசனையும் தேவையில்லை, சந்தோஷமான செய்தி ஒன்று உங்களுக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, சேனலுக்கு புதுசுனா என் பேர் அருண், வீக்கெண்டில் ரைட் போவோம் அந்த வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்து நாலு வார்த்தை அன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அது கமெண்ட் அடிச்சிக்கின்னு, ஹார்ட்டு குத்திங்கன்னு, ரிப்ளை பண்ணிங்கன்னு, நாங்களாம் அப்பப்போ மீட் பண்ணிங்கன்னு நாங்கள் ஒரு மாதிரி ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், ட்ராவலாக், மோட்டோ வ்ளாக் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ டக்கு நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஹோண்டா அவங்களோட 2022 வெர்ஷன் ஆஃப் CB300R இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் இயர் இந்தியா பைக் வீக்கில் CB300R பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. நான் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் CB250 ஓட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டியோட ரா நேச்சர் தெரியும். நிறைய வண்டிங்க ஊரை கூட்டி பண்ணுற பர்ஃபார்மன்ஸை ஹோண்டா சத்தமே இல்லாமல் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாப்பில். இப்போது CB300 BS6ல 2022 லான்ச் ஆக போகிறது அப்படின்றது ஒரு சூப்பரான பிளெஸ்ஸிங்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரீசெண்டாக லீக்கான அப்ரூவல் டாக்குமெண்ட் படி CB300 ஒரு 31.1 BHP 9000 RPM. போன அவுட் கோயிங் CB300 இது ஜாஸ்தி. அண்ட் டஃப் BS6 நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணியும் பழைய வேரியண்ட்டோட சிக்னிஃபிகண்ட்டாக பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும்போது சீரியஸாக வண்டி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே டியூக் 390, BMW G310 மார்க்கெட்டில் CB300 செம்ம டஃப் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதே போராட்டம் தான் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். ப்ரைஸிங்கு 2.5லேருந்து 2.75 lakhs வச்சா ஹோண்டாவோட ப்ரீமியம் நேச்சரை ஸ்டில் இன்ஸ்டில் பண்ணுற மாதிரி 2022 செம்மையாக ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசார சொல்கிறேன், ஏன் சார்பாகவும் நம்ம மொத்த நண்பர்கள் சார்பாகவும் ஹோண்டாவுக்கு நம்மளோட அன்பு வாழ்த்துக்கள். நம்ம செட்டில் எத்தனை பேர் ஹோண்டா ஃபேன்ஸ் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வண்டிக்காக. பார்க்கலாம் எப்போ அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு தனி சுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க, இதில் தவிப்பு தான் அதிகமாக இருக்குது. லவ் தெம் பைக்ஸ் இன்னும் இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.